ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யாஸ் டெய்லி விளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு சூப்பரான மண் சட்டியில் செட்டிநாடு முட்டை கிரேவி எப்படி வைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சரண்யாஸ் டெய்லி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அந்த முட்டை கிரேவி வைக்கிறதுக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மசாலா எல்லாமே நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு போட்டு வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தால ஒரு 5-6 வத்தல், மிளகாய் வத்தல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸோ நான் இதெல்லாம் கசகசா இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நம்ம அந்த ஹீட்லேயே வந்து வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வறுத்து எடுக்கும்போது இது கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்க்கணும். ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்மளோட மசாலா எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது, பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுங்க. கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் கரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல தேங்காய் துருவல் வந்து ட்ரை ஆகிடுச்சு, மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு வந்து ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுருந்தேன். ஸோ சட்டி வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 3 பட்டை இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ மசாலா வந்து ஆறிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி, நான் ஒரு 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். ஸோ ரெண்டும் நல்லா வதங்கட்டும். ஸோ வந்து இப்போது பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், ஸோ இதையும் நான் போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. லைட்டாக கீறி போட்டிருக்கேன். ஸோ அதுவும் சேர்ந்து வேகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்மளோட குடை மிளகாய் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குடை மிளகாய் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா வதங்கியும். ஸோ இந்த மாதிரி கடைசியில் நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக தான் நம்ம அதை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஸோ பார்க்கவே உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 நிமிஷம் இந்த குடை மிளகாய் இதோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இந்த குடை மிளகாய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சிருக்க மசாலா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி இதோட நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம், ஒரு 1 நிமிஷம் இந்த மசாலா வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே
நம்மளோட மசாலா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் இந்த தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பதம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நல்லா கொதிச்சு வரும்போது கட்டி ஆகும். ஸோ நம்ம வந்து தண்ணியாகி வச்சுக்கலாம். செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு இந்த மாதிரி உள்ள பொருள்கள் தான் ரொம்ப. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய முட்டை வந்து கொஞ்சம் பாதி பாதியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒன்றும் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கீறி விட்டால் போதும். ஏன் அப்படின்னா அதில் உள்ள மசாலா வந்து இதில் இறங்குறதுக்காக. ஸோ பாதி கொதி வரும்போது நம்ம இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நமக்கு கட்டி ஆகணும். ஸோ வந்து கொஞ்சம் அந்த கடைசி ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம தூக்கி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டை வந்து. அண்ட் வந்து கொஞ்சம் குழம்பும் நல்லா கிரேவியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஸ்டேஜ், நம்ம இறக்கக்கூடிய ஸ்டேஜு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து புதினா இலை, மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து மண்சட்டியில் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அந்த ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து எல்லாமே பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட செட்டி நாடு எக்கு கிரேவி, அதாவது முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அண்ட் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மண்சட்டி அப்படின்றதுனால அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அந்த கொதி வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோருமே வந்து லைக் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சரண்யாஸ் டெய்லி வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. பாய்.